நூதன முறையில் பாம்பை ஏவி விட்டு மனைவியை கொன்ற கணவன். நல்ல திட்டமாக இருக்கே, ட்ரை பண்ணி பார்ப்போம். பால் இல்லை. எசக்க பிசக்காக யோசித்த கணவனை தலையில் அம்மிக்கல்லை போட்டு கொன்ற மனைவி. நேற்று நியூஸ் பேப்பரில் படித்தேன். இது கூட ரொம்ப நல்லா இருக்குல்ல. பேப்பர் படிச்சுட்டு இருக்க மாமா. யார் யோகியன் யார் அயோக்கியனே தெரியல. ஈ லோகத்தில் யோகியன் ஒருவன் உண்டெங்கினில் ஆயி தீபன் மட்டுமே. இந்த கேட்டோ. சாப்பிடா. இது என்ன சொல்லுங்க? இது வரட்டிங்க. என்னடா அது, பழைய காரோட ஸ்டியரிங் வீல் மாதிரி இருக்கு. நல்லா இருக்கே, வேற எதுக்கு யூஸ் பண்ணலாம் போல இருக்கே. ஃப்ரிஸ்பியா? கண்டிப்பாக சாப்பிட முடியாது. சாப்பிட்டா ஹாஸ்பிட்டல் கன்ஃபார்ம். பிக்க பார்க்கலாம். ஒன்ஸ் மோர். சரண்யா, கொஞ்சம் கத்திரிக்கோளை கொண்டு வா. இல்லை, இதுக்கு வெட்டி பார்ப்போம். ரொம்ப கொழுப்பு தான். சரண்யா, ஒன்று பண்ணலாமா? என்னங்க? இதை மியூசியத்தை வச்சிடலாம். 2000 வருஷம் கழிச்சு இதை பார்த்தான்னு வச்சுக்கேன், சப்பாத்தி மேல இருக்கிற ஆசையே போயிடும். பண்ணலாமா? உங்களே சேர்த்து மியூசியத்துலேயே வச்சிடலாம். வச்சிடலாம், போகிற போக்கில் அங்கே தான் வைக்கணும். இதெல்லாம் என்னடி சப்பாத்தியா? போன வாரம் பண்ணியே அது சப்பாத்தி. இது எப்படி இருக்குது சப்பாத்திங்கிற? இதுவும் போன வாரம் பண்ணது தான், மறந்து போய் ஃப்ரீசரில் வச்சுட்டா தான் இப்படி ஆயிடுச்சு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க, உயிருக்கு ஒன்றும் ஆபத்தாகாது. எது போன வாரம் பண்ணதா? ஏ, இதை சாப்பிட முடியாது. நீ வேற ஏதாவது இருக்கா? போன மாதம் பண்ண பாஸ்தா ஃப்ரிட்ஜில் இருக்குது, அது வேணுமா? போன மாதம் செஞ்ச பாஸ்தா, அதுக்கு கொஞ்சோண்டு 4 முளத்தில் பாச கயிறு கொடு, போட்டுட்டு தொங்கிடுறேன் பாரு. உலகம் எவ்வளோ மோசமாக போயிட்டுருக்கு, எங்கே பார்த்தாலும் கொலை கற்பழிப்பு செயின் திருட்டு. நாடு எங்கே போகுதுன்னே தெரியல. இந்த பொன் குழந்தைங்க லேடிஸ்லாம் கண்டிப்பாக தற்காப்பு கலை கற்றுக்கிட்டே ஆகணும், அதான் ஃப்யூச்சருக்கும் நல்லது. கரெக்டுங்க, நான் கூட சின்ன வயசில் இது மாதிரிலாம் கற்றுக்கணும் தான் ஆசைப்பட்டேன். எங்கே, எங்கள் வீட்டில் அலோவ் பண்ணல. அந்த காலத்துலலாம் சுமோ ரெஸ்லிங் இருந்துச்சு. எது? நான்லாம் அந்த காலத்தில் கராத்தி, கும்ஃபு, களரி, ஜூடோ இதெல்லாம் கற்றுக்கிட்டீங்களா? சீச்சி, யாராவது பண்ணால் ஆர்வமாக ஆன்னு வேடிக்கை பார்ப்பேன். அதான் பார்த்தேன். சரி, யாராவது அடிக்க வந்தா நீ என்ன பண்ணுவ? உங்கள் அந்த இடத்துல குட்டி குழந்தைகிட்ட நான் ஓடிடுவேங்க. என்ன, எப்படி கோத்து விடுவேன்னு கேட்கல, அந்த இடத்துல இருந்து உன் மேலே அடி விழாமல் எப்படி தப்பிப்பேன்னு கேட்டேன். அதுக்காக எனக்கு ஒன்றும் தெரியாது நினச்சிடாத. இன்னைக்கு நான் உனக்கு ஒரு தற்காப்பு கலையை சொல்லித்தர போகிறேன், அதுக்கப்புறம் தான் எனக்குள்ள ஒரு மாஸ்டர் இருக்கான்றதை நீயே நம்புவி. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ரெடி, இப்போ உனக்கு தற்காப்பு கலை கத்தர போகிறேன், சரியா? இப்போ வந்து ஃபஸ்ட் நீங்கள் அந்தக்கும் பாருங்க, அப்படியே பாருங்க, அங்கேயும் நில்லுங்க, அப்படியே பாருங்க, அங்கே அங்கே பாருங்க. பண்ண முடியாது. ஆ, சரி, இப்போ என்ன பண்ணுறோம், நீங்கள் இங்கே பார்த்துட்டே இருக்கீங்க, உங்கள் பின்னாடியே ஒருத்தன் வந்து திடீர்னு இப்படி கை வைக்கிறான், அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு இப்போ பார்க்கலாம், சரியா? இங்கே பாருங்க என்ன பண்ணு.
பதட்டமா இருக்கா? என்னையா பதட்டம்? இல்ல உங்க முகம் ஒரு கம்பீரமா இருக்குங்க. அங்க பாருங்க. ரெடியா? 1 2 3. அம்மா என்ன இல்ல புருஷன் இல்ல அவன் யாரோ யாரோ ஒருத்தர் வருவான்ல உள்நோக்கம் தானே சந்தோஷம். அங்க பாருங்க ரெடியா 1 2 3. ஐயா பேசிக்கலாம் பேசிக்கலாம் பேசிக்கலாம். என்ன ரத்த கரையா இருக்கு? கழுவாம திருப்பி இப்ப சப்பாத்தி போட்டிருக்கீங்க. போன வாரம் கழுவுனீங்களா? வாங்கும் போது கழுவுனது. அவார்டோ உங்களுக்கு டிகிரி சர்டிபிகேட்டோ கொடுக்கல. வெறும் பூரி கட்டை. அதுக்கேற்ற ரியாக்ஷன் கொடுங்க சரியா? அங்க பாருங்க முறைக்க கூடாது. மாஸ்டர் மாஸ்டர் அங்க பாருங்க ரெடியா 1 2. அங்க அங்க பாரு அங்க பாரு 3. ஐயா போதும் மாஸ்டர் மாஸ்டர் தான் மாஸ்டர். அங்க பாருங்க ஒரு நிமிஷம் இங்க அங்க பாங்க பாரு. ஓ இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல லைட்டா முதல்ல நான் ஃபுல்லாக கற்றுக்கிட்டேன். நல்லா கற்றுக்கிறேன். தற்காப்பு தான் கலை தான் கலை தான். அதுக்கு என்ன கொலை பண்ணக்கூடாது சரியா? கலையை கலையோடு நிறுத்தணும். நல்லா கற்றுக்கிட்டு எனக்கு தெரியும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் விட்டு போச்சு கொடுக்க. கற்றுக்கிட்டு நான் வரேன் போங்க. நீங்கள் இந்த துணி தொகை சொன்னீங்கல்ல அதவே முடிச்சு வந்துடுறேன் பட்டுமா? பை. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாமல் பண்ணால் இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். Okay.